வணக்கம் சார். 12வது இயற்பியல இரண்டாவது பாடத்தில் இன்று பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மின் அழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடுதல். ஸோ இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பயமா. ஓகேவா, மின் அழுத்த மானியை பயன்படுத்தி. ஏற்கனவே மின் அழுத்த மானினா போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ மின் அழுத்த மானினா என்ன அப்படின்னா, மின் அழுத்த வேறுபாட்டையோ மின் தடையையோ மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு சாதனம். ஸோ இதில் வந்து 10 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மேங்கனின் அல்லது காசன் கம்பி வந்து 1 மீட்டர் நீளமாக வந்து 10 மடிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, மடித்து ஸோ அந்த மரப்பலைகளை வந்து பொருத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, ஸோ அந்த கம்பிக்கு இணையாக 1 மீட்டர் அளவுகள் ஒன்றையும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பொருத்திருப்பாங்க. ஓகேவா, சரி. இப்போ இந்த கம்பி 10 மீட்டர் கம்பியினுடைய வந்து அந்த முனைகள் தான் வந்து இதுதான் என்ன வச்சுக்கோங்க, இது சி இது டி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, சரி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சி அந்த முனையில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு மின்கல அடுக்கு, ஒரு சாவி, ஒரு மின்தடை மாற்றி. ஸோ இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொடராக இணைச்சு டி என்ற முனையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதன்மை சுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சி என்ற முனையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிபிடிடி. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டி பி டி டி சாவி அப்படின்னு பேர். இந்த டி என்ன என்ன அப்படின்னா டபுள். ஓகேவா, டபுள் போல் டபுள் த்ரோ. ஓகேவா, டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு பேர். ஸோ இந்த சாவிக்கு பேர் என்ன சொன்னேன், டிபிடிடி சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் என்ன அப்படின்னா இதுக்கு பேர், ஸோ இரு முனை இரு வழி சாவி. ஓகேவா, இரு முனை இரு வழி சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரு முனை இரு வழி சாவியில் அந்த எம்என் என்ற முனைகளில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, இப்போ சியிலேருந்து வரக்கூடிய ஒரு வயர் எடுத்து அந்த இரு முனை இரு வழி சாவியில் எம் என்ற முனையில் வந்து இணைப்பை கொடுத்துருப்போம். அடுத்து எண்ணிலிருந்து வந்து ஒரு கால்வீன மீட்டர், ஒரு உயர் மின் தடை, ஒரு ஜாக்கி வந்து தொடராக இணைச்சிருப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா துணை சுற்று. இப்போ அந்த டிபிடிடி அந்த இருமுனை இருவழி சாவியில் M1 N1, ஸோ இந்த முனையில் எந்த மின்கலத்தினுடைய மின் இயக்க விசை வந்து ஒப்பிட போகிறோமோ அதில் வந்து முதல் மின்கலத்தினுடைய மின்கலத்தை வந்து இணைச்சிருப்போம். ஓகேவா, தமிழ் M2 N2. ஸோ இந்த முனைகளை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டாவது மின்கலத்துடைய மின்னியக்க விசையை ஒப்பிடுவதற்காக என்ன செஞ்சிருப்போம், அதனுடைய மின்கலத்தை வந்து இதில் நினைச்சிருப்போம். ஓகேவா, ரைட். இதுதான் என்ன சொன்னேன் அப்படின்னா துணை சுற்று அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம மின்னியக்க விசையை வந்து ஒப்பிட போகிறோம், மின்னியக்க விசையை வந்து ஒப்பிட போகிறோம். ஓகேவா, சரி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஜாக்கி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ வந்து அந்த 10 மீட்டர் நீளம் கொண்ட அந்த மின்னழுத்த மணி கம்பியில் வந்து நகர்த்துவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த இணைப்பை வந்து M1 N1 அதில் வந்து என்ன செய்வாங்க, இணைப்பு பெறும்படி செய்வாங்க. அப்போ M1 N1 வந்து இணைப்பு பெறும்படி செய்தார். ஓகேவா, அப்போ நமக்கு சை1 என்ற மின்னியக்க விசை கொண்ட மின்கலன் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா செயல்படும். ஓகேவா, இப்போ ஜாக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 10 மீட்டர் நீளம் கொண்ட கம்பியில் வந்து நகர்த்தி கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த வந்து ஜே என்ற புள்ளிக்கு வந்தவொடனே ஸோ வந்து கால்வின மீட்டர் வந்து சுழி விளக்கம் காட்டும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே மின்னழுத்த மணிக்கு வந்து தத்துவத்தில் பார்த்தோம், சிஜேக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் இந்த முதல் மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசையும் எப்படி இருக்கும், சமமாகும் போது. ஓகேவா, ஸோ நமக்கு கால்வின மீட்டர் வழியாக என்ன செய்யாது அப்படின்னா மின்னோட்டம் வந்து பாயாது. ஸோ அதனால் வந்து அந்த மதிப்பினை வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் போகிறோம். ஓகேவா, அப்போ சை1 = என்ன வரும் அப்படின்னா IRL1. ஓகேவா, ரைட். இல்லை L1னா என்ன அப்படின்னா, ஸோ ஏற்கனவே வந்து சிஜேக்கு இடைப்பட்ட அந்த நீளம், இது L1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தோம், ஸோ மின்னியக்கு விசை வந்து சை1 சிக்வல் IRL1. இப்போ I-னா என்ன அப்படின்னா சுற்றிப்பாயும் மின்னோட்டம், R என்பது வந்து ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. ஸோ L1னா என்ன அப்படின்னா, ஸோ அந்த சமன் செய்யும் நீளம். ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இருமுனை இருவழி சாவியை வந்து N2 N2, ஸோ இந்த முனைகளை வந்து இணைப்பு பெறும்படி செய்தார். ஓகேவா, இப்போ ரெண்டாவது மின்கலன் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து வேலை செய்யும். ஓகேவா, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜாக்கியை வந்து எடுத்துட்டு அந்த தொடுகொலை எடுத்து அந்த 10 மீட்டர் நீளம் கொண்ட கம்பியில் ஸோ இந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போகும்போது, ஓகேவா, அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவொடனே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஸோ கால்வின மீட்டர் வந்து சுழி விளக்கம் காட்டும்.
ஓகேவா? அப்போ அந்த சிஜேக்கு இடைப்பட்ட நீளத்தை என்ன நான் விளக்கணும் அப்படின்னா எல் டூ. ஓகேவா? இதுக்கு வந்து அப்போ கால்வின் மீட்டர் வந்து ஏன் சுழி விளக்கம் காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ சிஜேக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் ரெண்டாவது மின்கலத்தின் மின்னியக்கு விசை எப்படி இருக்கு சமமாக இருக்கு. அப்போ ரெண்டாவது மின்கலத்தின் மின்னியக்கு விசையும் சிஜேக்கு இடைப்பட்ட மின்னழுத்தமும் சமமாக இருப்பதனால கால்வின் மீட்டர் வழியாக என்ன செய்யாது அப்படின்னா மின்னோட்டம் பாயாது. அதனால கால்வின் மீட்டர் என்ன செய்யுது அப்படின்னா சுழி விளக்கம் காட்டுது. ஓகேவா? அப்போ அதனுடைய மின்னழுத்தம் வந்து அளக்கணும், அது எல் டூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல் டூ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஓகேவா, சார் என்ன மின்னியக்கு விசை. ஸோ மின்னழுத்த மணி தத்துவத்தை பயன்படுத்தி அந்த எப்சிலான் டூ அதாவது சை டூ ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஐஆர் எல் டூ அப்படின்னு கொடுக்குறோம். இது சமன்பாடு என்ன அப்படின்னா இது ஒன்று, இது சமன்பாடு என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு. இப்போ சமன்பாடு ஒன்று ரெண்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து வகுக்கணும். ஓகேவா? அப்போ எப்சி சை ஒன் பை சை டூ இப்போ என்ன வரும் அப்படின்னா ஐஆர் எல் ஒன் பை என்ன வரும் ஐஆர் எல் டூ. ஓகேவா? இப்போ ஐஆர் ஐஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ எப்சிலாம் ஒன் பை என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்சிலாம் டூ இப்போ என்ன வரும் அப்படின்னா எல் ஒன் பை எல் டூ. ஓகேவா? ஸோ ரைட், இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு மின்கலங்களுடைய மின்னியக்கு விசை என்ன செஞ்சிடும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இப்போ அவங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த மின்னழுத்த மணி, மின்னழுத்த மணினா ஏற்கனவே சொன்னேன், மின்னழுத்த மணியை பயன்படுத்தி ஸோ வந்து மின்னழுத்த வேறுபாட்டையோ மின்னோட்டத்தையோ அல்லது வந்து என்ன அப்படின்னா வந்து மின்தடையோ அளக்கக்கூடிய ஒரு சாதனம். இதில் 10 மீட்டர் நீளம் கொண்ட மேக்னெட்டிக் வந்து கான்ஸ்டன்ட் கம்பி இருக்கும், அது 1 மீட்டர் நீளமாக 10 மடிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி மடித்து ஒரு மரப்பலகையின் மீது பொறிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 10 மீட்டர் நீளம் கொண்ட கம்பிக்கு இணையாக வந்து 1 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு ஸ்கேல் வந்து வந்து என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா பொறுத்திருப்பாங்க. ஓகேவா? இல்லை இதில் வந்து அந்த முனைகள் தான் வந்து என்ன அப்படின்னா சிடி, சிடி தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த சீல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்கல அடுக்கு, ஒரு சாவி, ஒரு மின்தடை மாற்றி இது தொடராக இணைத்து வந்து டிஎன் பொறுத்திருப்பாங்க. இதுதான் முதன்மை சுற்று. இப்போ முதன்மை சுற்றில் பாயும் மின்னோட்டம் என்ன அப்படின்னா ஆயில். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீலிருந்து வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா எம்என் என்ற ஒரு டிபிடிடி சாவி வந்து என்ன செஞ்சுருப்போம் அதோட வந்து இணைச்சிருப்போம். இது டிபிடிடி சாவினா என்ன அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ, தமிழ் வந்து இரு முனை இரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுனை இருவழி சாவி, இரண்டு முனைகள் இருக்கும் இரண்டு வழிகள் இருக்கும், அதனால தான் இருமுனை இருவழி சாவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா வந்து சீலிருந்து வரக்கூடிய அந்த வயரை வந்து நமக்கு இருமுனை இருவழி சாவியில் எம்ன்ற அந்த முனையில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ரைட், அடுத்து எண்ணிலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கால்வின் மீட்டர், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஜாக்கி. ஸோ இதை வந்து தொடராக இணைச்சிருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு துணை சுற்று. ஓகேவா? ரைட், இப்போ எந்த மின்கலங்கள் வந்து மின்னியக்கு விசையில் ஒப்பிட போகிறோமோ அந்த மின்கலம் வந்து M1 N1, ஸோ அதுலேயும் M2 N2 இந்த முனைகளையும் நம்ம பொறுத்திருப்போம். ஓகேவா? ரைட், இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து M1 N1 வந்து இந்த மின் சுற்று வந்து என்ன செய்யுது வந்து இணைப்பு பெறும்படி செய்தால், அப்போ எப்சிலான் இது சை ஒன், ஸோ சை ஒன் மின்னியக்கு விசை கொண்ட இந்த மின்கலம் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வேலை செய்யும், செயல்பட தொடங்கும். இப்போ வந்து ஜாக்கி எடுத்து அந்த 10 மீட்டர் நீளத்தை கம்பியில் வந்து நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ ஒரு புள்ளியில் வந்து கால்வின் மீட்டர் சுழி விளக்கம் காட்டும். இப்போ என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து சுழி விளக்கம் காட்டுது அப்படின்னா அப்போ சிஜேக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் இந்த ஃபஸ்ட்டு மின்கலத்துடைய மின்னியக்கு விசையும் எப்படி இருக்குமா சமமாக இருக்குது, அதனால் கால்வின் மீட்டர் வழியாக மின்னோட்டம் பயாது, அதனால் கால்வின் மீட்டர் வந்து சுழி விளக்கம் காட்டுது. அப்போ மின்னழுத்த மணியை தத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ எப்சிலான் இது சை ஒன் ஈக்குவல் டு ஐஆர் எல் ஒன் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ரைட், மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ அந்த இருமுனை இருவழி சாவியில் வந்து M2 N2, ஸோ இந்த முனைகள் வந்து இணைப்பு பெறும்படி செய்தால் அப்போ வந்து சை டூ என்ற மின் இயற்கை விசை கொண்ட மின்கலம் வந்து நமக்கு செயல்படும். மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா தொடுகோலை நகர்த்தி வந்து என்ன செய்வாங்க எந்த பாயிண்ட்ல வந்து கால்வின் மீட்டர் சுழி விளக்கம் காட்டுறதோ அப்போ அந்த சிஜேக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேகம் ரெண்டாவது மின்கலத்தை மின்னியக்கு விசை எப்படி இருக்குமா சமமாக இருக்குது, அதனால் கால்வின் மீட்டர் வழியாக மின்னோட்டம் பாயல, அதனால கால்வின் மீட்டர் வந்து சுழி விளக்கம் காட்டுது. ஓகேவா? சரி, இப்போ மின்னழுத்த மணி தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்போ ரெண்டாவது மின்கலத்தை மின்னியக்கு விசை ஈக்குவல் டு என்ன வரும் ஐஆர் எட்டு, இல்லை ஐ என்பது என்ன அப்படின்னா சுற்றில் பாயும் மின்னோட்டம், ஆறுனா என்ன அப்படின்னா ஸோ வந்து ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. ஓகேவா? ஸோ L1 L2 வந்து சமன் செய்யும். இப்போ ஒன்றாம் சமடல் ரெண்டாம் சமடல் டிவைட் பண்ணுறோம், அப்போ வந்து சை ஒன் பை சை டூ ஈக்குவல் டு ஐஆர் L1 பை ஐஆர் L2, அப்போ ஐஆர் ஐஆர் கேன்சல் ஆகிடும், அப்போ சை ஒன் பை சை டூ ஈக்குவல் டு L1 பை L2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா
மின்தடை மாற்றிகளே கியர்ஸ் சார்ட் இந்த மின்தடை மாற்றியை மாற்றி அமைத்து ஒவ்வொரு மதிப்பையும் வந்து L1 L2 வந்து என்ன செய்வோம் வந்து திரும்ப திரும்ப எடுத்து அது அட்டவணையில் என்ன செஞ்சுக்கோம் குறிச்சுக்கிறோம் ஓகேவா சரி ஸோ இதுதான் வந்து முக்கியமான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா ரொம்ப நன்றி வணக்கம் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்